who Kanna lives in here. This is Ruby Teresa. Kanna, already I taught the formula for area of the circle and circumference of the circle. Area of the circle ko, circumference of the circle ko, eppadi formula varunu pona video la ella introductions kuduttaen. Ippa problem ta paakalam. Seri adi kanna, area of the circle with radius 1 unit. So what is the formula to find out the area of the circle? Pi r square square units. So r is equal to what? 1. So pi into r into r, that is r squared, that is pi into 1 into 1. Leya. Ana idella podave thevilla namakku theriyum 1 squared is nothing but 1. Appo 1 into anything ennadu? சொல்லுங்க பார்க்கலாம். அதேதான். சோ பை தான் ஆன்சர். சோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? கனி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடணும் இல்ல அப்படின்னா வீடியோ பாஸ் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மிஸ் சொல்ற ஆன்சர் கரெக்டா அப்படின்னு பாக்கணும். அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா புக்குல இருந்து தேடி எடுத்து அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் செய்யணும். சரியா? இப்ப சும்மா நம்மளே மாத்தி பாக்கலாமா? ரேடியஸ் எத்தனை யூனிட் போடலாம்? 2 யூனிட்ஸ் போடலாமா? ரைட்டா? ரேடியஸ் 2 யூனிட்ஸ் போட்டா என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயர். அப்ப பை இன்டு ஆர் இன்டு ஆர். அப்ப பை இன்டு 2 இன்டு 2. அப்ப என்னடி கண்ணு? 4 பை. சரியா? புரிஞ்சுதா? இது மாதிரி நீங்க கொடுத்து கொடுத்து செஞ்சு பாக்கலாமா? ரைட்டா? பை ஆர் ஸ்கொயர் என்னது? ஏரியா ஆஃப் எ சர்க்கிள். இது என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ரைட்டா? இப்ப 2 பைன்னு எப்படி கண்டு வரும்? நம்மளே சும்மா பண்ணி பார்க்கலாம். When radius is 1 யூனிட், ஏரியாக்கு பதிலா என்ன கேட்டிருந்தா வரும்? சர்க்கம்ஃபரன்ஸ். என்னடி கண்ணு? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 1 யூனிட். ஸ்கொயர் யூனிட்ஸ் வரக்கூடாது, இங்க யூனிட்ஸ்னு மாறிடும். அப்ப என்னடி கண்ணு? 2 பை ஆரா? அப்ப என்ன அர்த்தம்? 2 பை இன்டு 1. அப்ப என்னடிக்கு ஆன்சர்? 2 பை. புரியுதா? இந்த ஆன்சர் கேத்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ண. இதெல்லாம் கத்துக்கணும். சும்மா கணக்க கொடுத்தோம், கொடுத்த உடனே இதை ஒர்க் அவுட் பண்ணோம் அதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு, நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கணும். நீங்க வந்து உங்களுடைய நாலெட்ஜ் வந்து டெவலப் ஆகணும். வெறும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு மட்டும் லேர்ன் பண்றது கண்டிப்பா அது தப்பு. வெறும் பரீட்சை எழுதணும் பாஸ் பண்ணணும் இந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க கிடையாது. தெரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கணும், நீ கிரியேட் பண்ணணும். வெறும் கொடுத்துருக்க க்வெஸ்சனுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஆன்சர் இருந்தா அதுக்கேத்த மாதிரி க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ண தெரியணும். இப்ப இந்த ஆன்சருக்கு என்ன க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணலாம்? வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள்? வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்? புரியுது அடி சொல்லலாம். புரியுதா புரியலையா? சரிப்பா, அடுத்தது பாக்கலாமாடா கண்ணா. என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்குலர் பாத். ஒரு நிமிஷம், இது தாண்டி கண்ணு. The width of the circular path, circular path பாருங்க என்னன்னு. The width of the circular path with the outer radius, இதுதான் outer radius. தெரியுதுங்களா? இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்குதா? இதுதான் outer radius. இது outer radius and inner radius. அடுத்தது என்ன? இன்னர் ரேடியஸ் பாருங்க. இது இன்னர் ரேடியஸ். ரைட்டா? அவுட்டர் ரேடியஸ் அண்ட் இன்னர் ரேடியஸ் ஆர் 8 சென்டிமீட்டர் அண்ட் 6 சென்டிமீட்டர். இன்னர் ரேடியஸ் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அவுட்டர் ரேடியஸ் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா? சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. என்ன கேக்குறாங்க? தி விட்த் ஆஃப் தி சர்க்குலர் பாத் இஸ் டாஷ் சென்டிமீட்டர். தி விட்த் ஆஃப் தி வித்து எது? இதுதான் வித்து. புரியுது அடிக்கணு? எது வித்து? இதுதான் வித்து. பாருங்க, இதுதான் வித்து. அப்ப இது எதுல இருந்து வருது? பாருங்க, இந்த இதுதான் வித்து. ரைட்டுங்களா? அப்ப கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் கிவ்ஸ் வித். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஒரே செகண்ட் பாருங்க. இதுல ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் லைன் வைக்கிறேன் பாருங்க. இது என்னது? ஸ்மால் ஆர். இது என்னது? ஸ்மால் ஆர். இப்ப இது மேலேயே
கேபிட்டல் ஆர் வைக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்மால் ஆர் இது மேல வச்சு காட்டுறேன் ரைட்டுங்களா. அடுத்தது கேபிட்டல் ஆர் பாருங்க, கேபிட்டல் ஆர் வைக்கும்போது இது இது மேலேயே வைக்கிறேன் பாருங்க. கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் எந்த பகுதி வருதுன்னு பாருங்க. இப்ப வந்துச்சா இல்ல, இதை மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, கொஞ்சம் மூவ் பண்ணி காட்டுறேன் புரியறதுக்காக. ரைட்டா, இப்ப இந்த ப்ளூ கலர் என்னது கேபிட்டல் ஆர், இந்த ரெட் கலர் என்னது ஸ்மால் ஆர். அப்ப இடையில வர்றதுதான் என்னது விட், இதுதான் கண்ணு விட், இதுதான் விட். அப்ப இது 8 சென்டிமீட்டர், இது என்னது 6 சென்டிமீட்டர். அப்ப இந்த 8 சென்டிமீட்டர்ல இருந்து இந்த 6 சென்டிமீட்டரை என்ன பண்ணணும், இப்ப கட் பண்ணி எடுக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த கட் பண்ணிட்டா இது மட்டும் கிடைக்கும். அது எவ்வளவு வேப்ப, 8 - 6 = 2 சென்டிமீட்டர். அப்ப எதிரி கண்ணு கரெக்ட் ஆன்சர், அவ்வளவுதான். இதுல ரோடு போட்டிருந்தாங்க, இதுதான் இதுதான் புரிஞ்சுதா புரியலையா. அடுத்தது The diameter of the circle is dash of its radius. முத ஒரு சர்க்கிள் இருக்கணும், ஒரு சர்க்கிள் சரியா. இப்ப இது வந்து சென்டர்னு வச்சுக்கோங்க, இது வந்து சென்டர். இப்ப இது வந்து நல்லா கவனிடுங்க, வேற கலர். இது வந்து ரேடியஸ், இது என்னடிக்கணும் ரேடியஸ். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, டயாமீட்டர்னு கேக்குறாங்க. அப்ப டயாமீட்டர் அங்க ஒரு ரேடியஸ் வருதுங்களா, இப்ப இன்னொரு ரேடியஸ் வருதுங்களா. அப்ப டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் டேஷ் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். எத்தனை இது வரைஞ்சோம் நம்ம சொல்லுங்க பாக்கலாம், 2 ரேடியஸ். வெரி குட் ராகனா, எத்தனை ரேடியஸ், 2 ரேடியஸ். அப்ப 2ன்றது என்னது, 2 ரேடியஸ் வரைஞ்சோம். அப்ப விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், Twice of its radius. என்னடிக்கன Twice of its radius. முதல் டயாமீட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். What is meant by diameter? என்னது, the longest chord of the circle. ஒன்னு, the longest chord of the circle. அடுத்தது புரியுதுங்களா, the line which governing the line which joins any 2 points on the circumference and passes through the center. புரியுதுங்களா, a line which joins a point, any 2 points on the circumference, any 2 points on the circumference and passing through the center. புரியுது அடிக்கணும் இப்ப பாருங்க. ரைட்டா, இது டயாமீட்டரா, என்னது joining any 2 points. இப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இப்ப இதை ஜாயின் பண்ணணும் நம்ம. அதே நேரம் அது எப்படி ஆகணும், பாசிங் த்ரூ த சென்டர், பாசிங் த்ரூ த சென்டர். சரியா அடிக்கண்ண, அதுதான் என்னது நமக்கு டயாமீட்டர். புரிஞ்சுட்டீங்களா. அதே மாதிரி பாருங்க, எவ்வளவு டயாமீட்டர் வரைய முடியும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டயாமீட்டர்ஸ். எத்தனை இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்க, புரியுதுங்களா. இப்ப இப்படி 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 வரைஞ்சுக்கிட்டே இருங்களேன், இல்ல இப்படி பாயிண்ட் எடுத்துக்கிட்டே போலாம் இல்லையா. புரியுதா புரியலையா அடிக்கணும். அப்ப நிறைய டயாமீட்டர் நம்மளால வரைய முடியும், மினி டயாமீட்டர்ஸ். புரியுதுங்களா, ரைட். அடுத்தது இருக்கணும், இந்த கிவன் ஃபிகர் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். முதல் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அப்ப முதல் டயாமீட்டர் கண்டுபிடிச்சுக்கலாம் அடிக்கணும். ஏன் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம், த டயாமீட்டர் இஸ் நத்திங் பட் த சைடு ஆஃப் த ஸ்கொயர். டயாமீட்டர் புரியுதுங்களா, ஈக்குவல் டு என்னது, சைடு ஆஃப் த ஸ்கொயர். டயாமீட்டர் என்ன, இப்ப 5 + 5 அதர்வைஸ் 2 × 5 10. அப்ப சைடு ஆஃப் த ஸ்கொயர் என்னது,
10. என்ன கேக்குறாங்க area of the square. என்ன கேக்குறாங்க area. Area of area of the given square equal to என்னது a square a into a side into side நடிக்கனே side into side அப்ப 10 into 10 அப்ப என்னது 100 centimeter squared தனிக்கனு கரெக்ட் கரெக்ட்டா போட்டீங்களா புரியுதா நான் ஏ ரேடியஸ் வந்து டயாமீட்டரா மாத்தறேன் புரிஞ்சுதா வெரி குட் அடுத்தது ராகனா which formula is to find the area of the shape shown இது என்ன ஷேப் டிகன்னு செமி சர்க்கிள் தி ஷேப்போட பேர் என்ன டிகன்னு செமி சர்க்கிள் வாட் இஸ் தி ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் செமி சர்க்கிள் இஸ் நதிங் பட் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள் இல்லீங்களா செமி சர்க்கிள்ன்றது என்னது ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள் அவங்க கொடுத்திருக்கிறது இதுதான் இல்லையா இதான் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்ப இது ஃபுல்லா பை ஆர் ஸ்கொயர் அப்ப இது எவ்வளவு டிவைடட் பை டூ பிகாஸ் திஸ் இஸ் டூ டூ பார்ட்ஸ் டிவைடட் இன்டு ஹாஃப் அண்டர்ஸ்டாண்ட் சோ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை டூ தட் இஸ் ஹாஃப் இன்டு பை ஆர் ஸ்கொயர் சோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் half into pi r squared square units right ah purinjuda adikana adutha na first problem la sonna theriyuma first question la area of the circle paathoma first question la with radius 1 unit na adhe da parunga keela appa neengala en sum potruvingala 6 sum konjam pass potuttu seinga senjittu appra seiyala very good ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்ப என்ன அர்த்தம் பை இன்டூ ஆர் இன்டூ ஆர் அப்போ பை இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபைவ் ஈக்குவல் டு 25 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம் ரைட்டா பேதடிக்கு கரெக்ட் ஆன்சர் 25 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரியாடா கண்ணா புரியுதாடா கண்ணா அடுத்தது இருக்கு given a radius is 6.1 1 mm millimeter and use 3.14 for pi pi equal to என்னன்னு கொடுத்துறாங்க 3.14 என்னடா கண்ணா கேக்குறாங்க circumference of the circle நான் சொன்னல உடனே அந்த thread கட் பண்ணி இது பண்ணோம் இல்ல அப்படினால நான் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா pi equal to c by d it is directly proportional to its circumference and its diameter அப்ப c equal to என்னது pi d புரியதா d ன்றது என்னது 2r அப்ப c equal to 2 pi r c equal to என்னது 2 pi r yeah d equal to 2r புரியுதுங்களா அடிக்கண்ணே புரிஞ்சுதா புரியலையா அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு 2 பை ஆர் சோ 2 இன்டு இங்க என்ன யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க அவங்களே 3.14 இன்டு 6.1 புரியுதுங்களா என்ன கொடுத்துருக்காங்க 6.1 இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டுங்களா என்ன பண்ணணும் இத மல்டிப்ளை பண்ணணும் சரியா இப்ப இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணுனாலும் பண்ணலாம் இல்ல இத பண்ணிட்டு பண்ணுனாலும் பண்ணலாம் 2 4 ஆர் 8 2 1 இஸ் 2 2 3 ஆர் 6 எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி 2 டிஜிட்ஸ் இன்டு 6.1 உடனே இப்படி பண்ண முடியல உடனே பயப்படாதே இது ஒண்ணுமே கிடையாது ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணுனாலும் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 1 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்ப 8 1 இஸ் 8 2 1 இஸ் 2 6 1 இஸ் 6 அடுத்த என்னது சிக்ஸ் டேபிள் உடனே 1 6ல இருந்து வராதிங்க புரியுதுங்களா 5 6 ஆர் 30 6 6 ஆரே தெரியும் 6 6 ஆர் 36 7 6 ஆர் 42 8 6 ஆர் 48 தெரியலனாலும் பயப்படக்கூடாது உடனே சொல்லணும் ரிமைண்டர் என்ன 4
2, 6 are 12. 12 plus 4, 16. Remainder 1. 6, 6 are 36. 36 plus 1, 37. So, idha add pannu. 8, 10. Remainder 1. 12 plus 1, 13. Remainder 1. 8, 3. Sariya? இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? ரெண்டு டிஜிட்ஸ். இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? ஒரு டிஜிட். சோ டோட்டலி ஹவ் மெனி டிஜிட்ஸ்? த்ரீ டிஜிட்ஸ். சோ என்ன ஆன்சர்? 38.308. ஆனா இந்த ஆன்சர் இங்க இல்லையே, எடுக்கல ஒண்ணும் கிடையாது. என்னது? கரெக்டு டூ டெசிமல் பிளேசஸ். கரெக்டு டூ டெசிமல் பிளேசஸ். அப்ப எதை பார்க்கணும் நீங்க? தேர்ட் டிஜிட்ட பார்க்கணும். அப்ப இது ஃபைவ் அண்ட் அபவ் இருந்தா இது என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஒன்னா கன்வெர்ட் ஆகும். அப்ப 38.31. அப்ப எதுடி கண்ணு கரெக்ட் ஆன்சர்? 38.31 mm. நம்ம என்ன பண்ணிருவோம்? 22/7 வச்சு போடுவோம். போட்டா தப்பு கிடையாது. பட் தே ஹவ் மென்ஷன்ட் ஹியர். அப்ப அததான் நீ செய்யணும். புரியுதா புரியலையா என்ன சொல்றேன்ட்டு? அடுத்தது கண்ணு நெக்ஸ்ட் சம். எய்த் சம். The perimeter of the rectangle is 200 meter. Perimeter of the rectangle. உடனே அதை சொல்றல. நம்ம லேர்னிங் எப்படி இருக்கணும்னா பாருங்க, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கா இருக்கணும். லேர்னிங் பை டூயிங். உடனே ஒரு ரெக்டாங்கிள் போடுறோம். அப்புறம் என்னது? பெரிமீட்டர் எல் பி எல் பி. ஃபார்முலா தெரியல, மனப்பாடு ஆகல, கிடையாது. ஆன் த ஸ்பாட் உன்னால பண்ண முடியும். அதுக்காக உடனே டைம் எடுக்கும் அப்படின்னு ஆர்கியூ எல்லாம் பண்ணக்கூடாது. ஃபாஸ்டாகவும் செய்ய முடியும். இது என்னன்னா, எப்ப யார் கேட்டாலும் உன்னால சொல்ல முடியும். இப்ப என்னது பெரிமீட்டர்னா? இப்ப இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா நான் சொன்னல, ஃபென்ஸ் அப்படின்னு சொன்னா. இப்ப இது வேலி போடுறது தான் பெரிமீட்டர் இல்லையா? சுத்தி வர்றது தமிழ்ல வந்து சுற்றளவு, சுற்றி வரும் அளவு. அப்ப என்னது? எல் பிளஸ் பி பிளஸ் எல் பிளஸ் பி. எத்தனை எல்? 2L. எத்தனை பி? 2B. இதுல ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு? 2 காமனா இருக்கு. சோ 2 × L + B. புரியுதுங்களா? அப்ப அவங்க கொடுத்துட்டாங்க இதுல 2 × L + B = 200 cm. அப்ப எல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அவங்க? எல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 90 + B = 200. 90 + B = 200. இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற 2 வென் இட் கம்ஸ் டு RHS என்னவா மாறும்? டிவிஷனா மாறும். அப்ப 90 + B = 1 2 2 1 2 2. இங்க என்ன இருக்குது? 0. சோ 100. அடுத்தது B = 100. வென் 90 கம்ஸ் டு RHS மைனஸ் 90. அப்ப B = என்னது? 10 cm. சோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? 10 cm. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அடுத்தது கண்ணா கவனிங்க. A circle is inscribed in a square. Inscribed என்னது? In, அதுலயே இருக்குது. அப்ப inside. A circle is inscribed in a square. இது square சரிங்களா? இதுக்குள்ள என்ன வைக்கிறோம்னா ஒரு சர்க்கிள் வைக்கிறோம். இதுக்குள்ள என்ன வைக்கிறோம்? ஒரு சர்க்கிள் வைக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. A circle inscribed in a square, then area of the square will be greater, area of the circle will be greater, both have equal area, can't estimate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம சும்மா செஞ்சு பார்க்கலாம் டிகன். இதை எப்படின்னா கவனிங்க, இது சென்டர்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரேடியஸ் நான் என்ன கொடுக்கறேன்? 1 கொடுக்கறேன். அப்ப டயாமீட்டர் என்ன? 2. புரியுதுங்களா? இப்ப இந்த ரேடியஸும் 1. அப்ப சைடு என்னது? 2. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னது? சைடு இன்டூ சைடு. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன? சைடு இன்டூ சைடு. அப்ப என்ன வரும்? 2 × 2 2. 2 × 2 = 4. புரியுதுங்களா? 2 × 2 = 4. இப்ப அடுத்தது நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வில் பி கிரேட்டர், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வில் பி கிரேட்டர். ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர்.
அப்போ ஆர் இருக்கிற இடத்துல என்ன போடுவோம் ஒன் போடுவோம் சோ பை இன்டூ ஒன் இன்டூ ஒன் அப்ப என்ன அர்த்தம் வெறும் பையோட வேல்யூ என்ன 3.14 இது என்னது ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் இது ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் 3.14 இப்போ சப்போஸ் சென்டிமீட்டர்னு வச்சுக்கிட்டோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது என்னது ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் என்னது 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 4 இஸ் கிரேட்டர் தென் 3.14 இது என்னது சர்க்கிளோட ஏரியா இது ஸ்கொயரோட ஏரியா இது எதனோட ஏரியா சர்க்கிளோட ஏரியா இது ஏரியா ஸ்கொயரோட ஏரியா இது என்னது சர்க்கிளோட ஏரியா அப்ப எதுடாக்கணும் பிக்கர் இதுதான் கிரேட்டர் சோ ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் வில் பி கிரேட்டர் அதாண்டி கண்ணு கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சுதா புரியலையா சும்மா நானா ஒரு மெஷர்மெண்ட் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அப்படி எடுத்து கொடுத்தேன் புரியுதா ரேடியஸ் 1 அப்ப சைடு வேணும் போது இங்க 1 போது சைடு என்ன வரும் 1+1 ஏன்னா டயாமீட்டர் இஸ் நத்திங் பட் த சைடு ஆஃப் த ஸ்கொயர் புரிஞ்சுதா புரியலையா அடுத்தது A circular ring of radius 7 cm is rolled on the table. Then the distance covered by it 10 rotation. இப்ப ஒரு சர்க்குலர் ரிங்க ரொட்டேட் பண்றாங்க. அப்ப இருங்க ஒரு நிமிஷம். ரைட்டா இப்ப ஒரு சர்க்குலர் ரிங்னு வச்சுக்கோங்க. இத ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? என்ன வரும்? ஏரியா வருமா சர்க்கம்ஃபரன்ஸ் வருமா? வெரி குட் என்ன வரும் சர்க்கம்ஃபரன்ஸ் வரும் புரியுதுங்களா அப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்க த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இட் இஸ் 10 ரொட்டேஷன் இப்போ ஒரு ரொட்டேஷன் அப்படின்றது புரியுதுங்களா என்னது 2πr அப்ப 10 ரொட்டேஷன்ஸ் என்னது 10 × 2πr 10 தடவை ரொட்டேட் ஆகும் ஒரு தடவை ரொட்டேட் ஆனா அது என்னது சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு இது 2πr இப்ப 10 தடவை ரொட்டேட் ஆனா 10 × 2πr சரியாடி கண்ணு அப்ப 10 × 2 × 22/7 × ரேடியஸ் எவ்வளவு அடி கண்ணு 7 அப்ப 7 ம் 7 ம் கேன்சல் ஆயிடும் அப்ப 10 × 44 அப்ப என்ன வரும் 440 என்னது சென்டிமீட்டர் புரிஞ்சுது அடிக்கணும் இல்ல முத ஒரு ரொட்டேஷனுக்கு தனியா கண்டுபிடிக்கிறனால கண்டுபிடிங்க 2 × 22/7 × 7 அப்ப என்னது ஒரு ரொட்டேஷனுக்கு 44 சென்டிமீட்டர் அப்ப 10 ரொட்டேஷனுக்கு 44 × 10 440 இப்படியும் செய்யலாம் புரியுதுங்களா தனியா கண்டுபிடிச்சிட்டும் நீங்க இப்படி செய்யலாம் இல்ல மிஸ் நான் டைரக்டா இப்படி செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் செய்யலாம் புரியுதுங்களா அப்ப எது கரெக்ட் ஆன்சர் இதுல 440 சென்டிமீட்டர் புரியுதாடி கண்ணு